ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேரிலே, நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டபிள் பேசுகிறேன். குரு பயிற்சி பலன் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அளிக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி பிளவாண்டு சனிக்கிழமை நவம்பர் 13ஆம் நாள் அன்று காலை குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்வது தாங்க குரு பயிற்சி. துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி சிறந்த பலனை உங்களுக்கு அளிக்க உள்ளதுங்க. நீதியும் நேர்மையும் எப்போதும் கொண்டவர் நீங்கள். மிகவும் உற்சாகத்துடன் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் எப்போதுமே ஒரு சந்தோஷத்தை அளிப்பாருங்க. சென்ற ஆண்டு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து நீச்சம் பெற்ற தன்மையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மையை செய்யவில்லை. குரு நீச்சம் என்றாலே அவரது ஒளி அளவு வந்து சற்று குறைவாகவே இருக்குங்க. அதனால்தான் குரு பகவானால் கரெக்டான ஒரு அளவான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. தற்போது குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சென்று உங்களின் ராசியை தன் 9ஆம் பார்வையிடுகிறாருங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரு பலன் முழுவதுமே கிடைக்க உள்ளதுங்க. அதன் பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சிறப்படையும், திருமணம், காதல், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசு வேலை, குழந்தை பாக்கியம், வீடு, மாணவர்களின் முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை என அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பலன்களை வந்து கிடைக்க உள்ளதுங்க. வெற்றியின் மணிமுகுடம் வந்து ஏற்படும் நேரம் இது. மேலும் குரு பகவான் தான் நிற்கும் வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என அவர் பார்க்கும் இடங்களை வந்து தனி சிறப்பை வந்து செய்வாருங்க. முதலில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வந்து கொடுப்பாருங்க. வேலை வாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனி அடையாளத்தை வந்து உங்களுக்கு அளிப்பாருங்க. நல்ல அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உயர்ந்த பதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் வந்து அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். திறமை மற்றும் உழைப்பே உங்களை வந்து உயர்த்துங்க. மேலும் குரு பார்வை மனமகிழ்ச்சியை அளிக்கக்கூடும். கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள், அரசு வேலை பார்ப்பவர்கள், ஆசிரியர் வேலை மற்றும் வங்கி வேலை செய்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், பால் வியாபாரிகள், உணவுத்துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் நல்ல பெயரும் வந்து கிடைக்க கொடுங்க. உங்களுடைய துறையில் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழில் விரிவாக்கம் பெரிதாக ஆகுங்க. தொழில் போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் மறைந்து வெற்றி வந்து உங்களுக்கு உண்டாகும். நல்ல மனிதர்களின் தொடர்பாலும் உங்களுடைய நாணயத்தின் மூலமாகவும் முன்னேற்றமும் பணவரவும் எப்போதுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அமோகமான ஒரு விளைச்சலை வந்து உங்களுக்கு கொடுத்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். லாபம் மட்டுமே வந்து உங்களுக்கு உண்டாகுங்க இந்த குரு பலனில். மேலும் பங்குச்சந்தை வியாபாரிகள், கட்டிட தொழிலாளர்கள், இன்ஜினியர், மில் ஆலை வேலையாட்கள், கனரக வாகனம் ஓட்டுபவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், தையல் வேலை பார்ப்பவர்கள், குளிர்பான விற்பனையாளர், மீன் வியாபாரம் செய்பவர்கள், சிறு குறு வியாபாரிகள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் ஒரு முன்னேற்றத்தையும் தடையில்லாத வருமானத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த குரு பலன் இல்லைங்க. வெளிநாடு செல்வதற்கு காத்திருந்த உங்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலம் தாங்க இது. கடல் தாண்டிய பயணம் வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். குரு பார்வையால் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் வந்து செய்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வந்து பண வரவு நன்றாகவே வரக்கூடுங்க. நின்று போன பழைய வேலை மீண்டும் தொடங்கி தனவரவு வந்து உங்களுக்கு தாராளமாக வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக நிரந்தரமான குடியுரிமைக்கு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடும் மனமகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். மேலும் குரு பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தை தன் 5ஆம் பார்வையிடுகிறார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களின் அரவணைப்பு, தந்தை வழியில் லாபம், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இதெல்லாமே மறைந்து போகுங்க. கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து என அனைவரும் வந்து உங்களுடைய நிலைமையெல்லாம் வந்து மாறி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பணம் எப்படி சேமிப்பது என்ற திட்டம் அதிகரிக்குங்க. வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா பண இருப்பு வந்து எப்போதுமே அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான திட்டங்கள் அத்தனையுமே வந்து சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தி மற்றவர்களின் ஈர்ப்பை வந்து உங்கள் பக்கம் நீங்கள் திருப்புவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆண்டு தேர்வில் முழு மதிப்பெண்கள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பீங்க. கம்ப்யூட்டர் படிக்கும் மாணவர்கள், அறிவியல் கலை கல்லூரியில் படிப்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடத்திட்டங்களிலும் வந்து நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் அரவணைப்பு வெற்றியை பெற்று தரக்கூடும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தாமதமான இளம் வயதினருக்கு தற்போது குருப்பலன் மூலம் நல்ல வரன்களும் ஜாதக பொருத்தும் ஒன்று கூடி வருங்க. தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் பலனுக்கு தனி யோகம்தாங்க. எனவே நினைத்த வாழ்க்கை இம்முறை நடைபெறுங்க. மனதிற்கு நிறைவான ஒரு தருணத்தை அளிக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து நடைபெற்று குடும்பம் வண்ண கோலமாக களை கட்ட கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்றாலே இயற்கையாகவே காதல் வந்துடுங்க. குழப்பங்கள் சில நாட்களாகவே காதலில் இருந்து பிரிவு வரிவு சென்று விட்டீர்கள். கண்களில் கண்ட கனவுகள் காதலில் உறங்கி கொண்டு தாங்க இருக்கும். காதல் தேன் உங்களிடம் உள்ளதுங்க. அதனை அளவோடு நீங்கள் எடுத்துக்கொண்டால் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கக்கூடும். இம்முறை குரு பலனில் நிச்சயம் காதல் வெற்றி பெறும். காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்.
மேலும் குரு பகவான் உங்களின் 11 ஸ்தானமான லாபஸ்தானத்தை வந்து தனது 7 பார்வையாக பார்ப்பதால் வெற்றி, ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே வந்து நிறைவேறுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த புத்திர பாக்கியம் குடும்ப வாரிசு ஒருவருக்கு வருவதற்கு குருவின் திருவருள் நிச்சயம் வேண்டுங்க. குரு ராசியை பார்ப்பதாலும் குரு பலன் ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து முன்னோர்களே உங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறப்பார்கள். சந்தான பாக்கியம் உறுதியாக்கப்படுங்க. மத்திய வயதில் உள்ளவர்கள், சற்று வயதானவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில் இருந்து வந்த வாயு தொல்லை, நரம்பு தொந்தரவு, தீராத கால் வலி, மூட்டு வலி, வயிறு உபாதைகள், தலைவலி போன்ற பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து சீராகக்கூடும். உடல்நிலை உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு மற்றும் மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நன்றாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வீடு என்பது அனைவரின் ஆசைதாங்க. சிறிய வீடாக இருந்தாலும் அது சொந்த வீடு என்றாலே ஒரு தனி ஆனந்தம் தானே. தற்போது திடீர் அதிர்ஷ்டத்தால் புதுமனை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கான திட்டம் அத்தனையுமே வந்து திட்டுவீங்க. மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு வந்து உங்களுக்கு அமையக்கூடுங்க. பழைய சொத்து பிரச்சனைக்கான வில்லங்கம் இருந்தால் அது நிச்சயமாக சரியாக கூடுங்க. நீண்ட நாளாக வாங்க வேண்டும் என்ற உயர் ரக வாகனம், இந்த வண்டி வாகனம்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி மகிழ்வீங்க. இந்த குரு பலனில் தாங்க உங்களுக்கு வந்து வாகனமே நன்றாகவே அமையக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் எதிரிகள் இல்லாமல் எதிலும் நீங்கள் வந்து வெற்றி பெற்று உறுதியாகவே நீங்கள் வந்து பதவி உயர்வு வந்து உங்களுக்கு உண்டாங்க. அமைச்சன் என்ற பொன்னவன் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தாங்க. ஒருவருக்கு அரசியலில் பதவி பட்டத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தாங்க. தற்போது உங்களுக்கு மக்கள் போற்றும் உன்னத தலைவன் என்ற பெயரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சினிமா துறையில் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன், சுக்கரன், ராகு. சினிமாவில் வேலை செய்வர்கள் அனைவருக்குமே இந்த 3 கிரகமே நன்றாக இருக்கணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ராசி அதிபதி. ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். எனவே சினிமா தொழில் சூடுபிடிக்கும். அனைத்து விதமான கலைஞர்களுக்கு வருமானமும் பாராட்டும் நிச்சயம் வரக்கூடுங்க. விருதும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். இயக்குநர்களுக்கு புதிய திரைப்படம் அத்தனையுமே வெற்றியை வந்து பெற்றுத்தரக்கூடுங்க. தயாரிப்பாளர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியை வந்து அடைவீங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருவதற்கு குரு தயாராக இருப்பாருங்க. பொது வழிபாடு உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். திரு ஆலங்குடி மற்றும் திருச்செந்தூர் இது ரெண்டுமே வந்து குருஸ்தலங்க. அது ஒரு முறை சென்று வாருங்கள். முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள். ஏழை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு படிப்பிற்கு செலவு செய்யுங்கள். நன்மை அளிக்கும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். குரு என்பதன் பொருள் விளக்கம் பார்த்தீங்கன்னா இருளை நீக்குபவன். அதாவது குரு பகவான் ஒரு பொது சுபர், யாவருக்குமே ஒரு நல்லதொரு வழியை வந்து காட்டக்கூடியவருங்க. மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். இவரது நிறம் மஞ்சள், உலோகம் தங்கம், வாகனம் யானை, தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இவரது. குரு பகவான் வந்து கனக புஷ்பராகம், இவரது ரத்தனக்கல்லுங்க. குரு பகவான் புத்திரக்காரகன் மற்றும் தனக்காரகன். ஒருவருக்கு பணம் பெரிய அளவில் கிடைப்பது என்றால் இவரது அனுகிரகம் நிச்சயம் வேணுங்க. மேலும் இவரது வேலை மற்றும் காரகத்துவம் என்னவென்றால், தர்மகர்த்தா, கோவில் டிரஸ்ட், நீதிபதிகள், அரசு கஜானா, மந்திர உபதேசம், கௌரவம், பிராமணன், ஆசிரியர், வங்கி வேலை, புண்ணிய ஸ்தலங்கள், சொர்க்கம், தர்மம் செய்வது, மத கடமைகள், சேமிப்பு, மாளிகை போன்ற வீடு, பசு, புதையல், நகை, ஜோதிடம், தெய்வங்கள், சிவ வழிபாடு, உடம்பில் கல்லீரல், உடம்பில் தசைகள், இந்திரன், கீர்த்தி, புகழ் என்பன எல்லாமே இவரது காரகத்துவம் தாங்க.